குழந்தைகளுக்கு சளி பிடிச்சோன்னு தாய்மார்கள்லாம் உடனே ஒரு காஃப் சிரப் ஊற்றி அந்த சளியை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க எதனால் இந்த சளி பிடிக்குது இயற்கையாக அந்த சளியை எப்படி குணப்படுத்திக்கலான்றத பற்றி சொல்லுங்கள் ஓகே இப்போ ஜென்ரலாகவே வந்து சளி நம்ம உடலில் ஏற்படக்கூடிய இந்த சளி தொந்தரவுகள் மோஸ்ட்டாக பிறந்த குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்களுக்கு வரைக்கும் நம்ம இந்த ப்ராப்ளம வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம் ஸோ இதுக்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்குது ஒரு சில நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து சில்லனு ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அது நமக்கு வந்து சளி பிடிக்கிற பிரச்சனை அதாவது மூக்கில் இருந்து நீர் வடிகிற பிரச்சனை தொண்டை பகுதிகளில் வலி இல்லை நீண்ட நாட்களாக வந்து சளி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா தொண்டை பகுதியில் அந்த சதை வளர்ச்சி டான்சலைட்டிஸாக இருக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் ஒரு நபர்லேருந்து இன்னொரு நபருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய சளி தொந்தரவுகளும் இருக்குது அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு குறையும் பொழுது நமக்கு இந்த சளி பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ நமக்கு இந்த சளி பிரச்சனை அப்படிங்கிறது ஜென்ரலாகவே வந்து ஒரு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் எல்லாருக்குமே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதை நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா அந்த நோயோட அறிகுறிகளுக்கு மட்டும் நம்ம காஃப் சிறப்போ இல்லைனா வந்து ரன்னிங் நோஸ் அப்படின்னா அந்த ஸ்டாப் பண்ணுறதுக்கு மெடிசன்ஸோ இல்லை தும்பல் வருது அப்படின்னா அந்த தும்பலுக்கு ஸ்டாப் பண்ணக்கூடிய மெடிசன்ஸோ நம்ம எடுக்கிறதுனால தான் அந்த நோய் முழுமையாக குணமாகிறது இல்லை ஏன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆன்டிஜன் உள்ளே என்ட்ராகும்பொழுது நம்ம பாடியில் வந்து ஆன்டிபாடிஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகி அதை வெளியிலே ஏற்றக்கூடிய தன்மை நடக்கும் பொழுது தான் நமக்கு இந்த அறிகுறிகள் வந்து என்ன அப்படின்னா நீர் வடிகிறது இருமல் அடிக்கடி வர்றது தும்மல் ஏற்படுறது இது எல்லாமே நம்ம இருந்து அந்த கிருமியை வெளியேற்றப்படுறதற்கான ஒரு ப்ராசஸ் தான் அந்த செயல்பாடை வந்து நம்ம மருந்துகள் முத்து மூலியமாக நம்ம ஸ்டாப் பண்ணுறோம் ஸோ இதனால தான் நோயோட வீரியம் அதிகமாக இருக்குது அடிக்கடி இந்த சளி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி குறை குறையிறவங்களுக்கு நுரையீரல் பாதிப்படைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை ஃப்யூச்சரில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆஸ்மாவாக மாற ஆரம்பிக்கும் சாதாரண ஒரு அலர்ஜி வந்து ஃப்யூச்சரில் வந்து அவங்க ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்னா அது வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக மாறும் ஸோ இப்போ வந்து நோயை வந்து கணிக்கக்கூடிய நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு பட் அதற்கான தீர்வுகள் தான் நம்ம தேடி போயிட்டுருக்கோம் நம்மளோட இயற்கையான பாரம்பரிய மருத்துவத்தில் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும் இதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி ஒரு மூலிகை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அது வீட்டில் இருந்தபடியே நம்மளால் க்யூர் பண்ணவும் முடியும் ஸோ இதுக்கு ஒரு இந்த சளி தொந்தரவுகள் அதாவது குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் வயதானவங்களுக்கு வரைக்கும் நம்மளுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய மூலிகை சிகிச்சை முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னா அதுக்கும் ஏஜ் இருக்குது அதே மாதிரி ஏஜ் வந்து எந்தெந்த ஏஜில் இருக்காங்களோ ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் அப்படின்னா அதற்குரிய டோஸேஜில் நம்ம கொடுத்துக்கலாம் எல்லா வயதினரும் இல்லை வேற ஏதாவது நோய்கள் இருக்குது அப்படின்னா அதற்கூட சேர்ந்து இப்போ நான் சொல்லக்கூடிய மருத்துவ முறைகளும் நான் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட்டு மெடிசன் அதாவது இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடிய சளி தொந்தரவுகள் இல்லை நுரையீரலே வாஸ்மா போன்ற பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வந்து சளி வெளியே வரும்பொழுது ரத்தத்தோடு கலந்து வெளியே வரும் ஸோ அது வந்து அது அதற்குரிய காரணங்கள் வந்து நிறைய இருக்குது பட் இருந்தாலும் உடல் ரொம்ப உஷ்ணமாக இருக்கும் பொழுது இல்லை ஃபோர்ஸாக அந்த சளி வெளியில் வரும் பொழுது அந்த அந்த நரம்புகள் எல்லாமே கிழிச்சிட்டு வெளியில் வரதுனால அந்த ரத்தத்துலேயும் அந்த சளிகள் வந்து கலந்து வந்து வெளியே வரும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மோசமான நிலமில் இருக்கக்கூடிய சளி தொந்தரவுகளும் இல்லை ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடிய இல்லை டஸ்டினாலே ஏற்படக்கூடிய சளி தொந்தரவுகளும் குக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மூலிகை வந்து போதுமானதாக இருக்குது ஆடா அப்படிங்கிற ஒரு மூலிகை தான் ஸோ இது எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம்தான் பட் அதை ப்ராப்பராக நம்ம தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது கண்டிப்பாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய சளிகளிருந்து நுரையீரல் பாதிப்படைகிற சளி தொந்தரவுகள் வரைக்கும் நம்ம இந்த ஆடா அப்படிங்கிற மூலிகை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கியோராக ஆரம்பிக்கும் இப்போ அந்த ஆடா அப்படிங்கிற மூலிகை வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பொட்டானிக்கல் நேம் வந்து ஜஸ்டீசா ஆடா தொடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஆடா வந்து நம்ம பலவிதமான மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது அதை பலவிதமாகவும் நம்ம மருந்துகளாகவும் செய்தும் வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஆடாதோட இலையை வந்து நம்ம வெறும் சாறுகள் மட்டும் எடுத்து அந்த சாறை வந்து லைட்டாக சூடு பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு மருந்து அதற்கு பெயர் வந்து சுரசம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம் ஸோ அந்த ஆடாதோட இலை சாறுகள் மட்டும் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து இந்த ஆடாதோடை இலைகளோடு சேர்த்து தண்ணி ஆட் பண்ணி நல்ல நல்லா சாறு எடுத்து அது வந்து நல்லா கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி போட்டு எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு இந்த சளி தொந்தரவுகள் சரியாக ஆரம்பிக்கும் அதே ஆடாதோடை இலையை வந்து நீர் விட்டு ஒரு ஆறு மணி நேரமோ எட்டு மணி நேரமோ கழித்து வடிகட்டி எடுக்கக்கூடிய மருந்துக்கு பேர் ஊறல் குடிநீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அப்படியும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதே ஆடாதோட இலையை வந்து நிழலில் உலர்த்திட்டு பொடி பண்ணி சுத்தமான வெள்ளை துணியில் சளிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூரணம் அப்படிங்கிற பெயர்லேயும் நம்ம பெயரிடப்பட்டிருக்கோம் ஸோ ஆடா சூரணமாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து இந்த ஆடா வந்து நல்லா கஷாயம் மாதிரி போட்டு கஷாயம் அப்படிங்கிறது அந்த இலைகளை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம நீர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு வத்த வச்சு வடிகட்டி எடுக்கிறது பேர் தான் வந்து குடிநீர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த குடிநீரோட சேர்ந்து வெள்ளமோ இல்லைனா வந்து கற்கண்டோ இல்லைனா வந்து கருப்பட்டியோ நம்ம கலந்து ஒரு மணப்பாகு மாதிரி பாகுபதம் மாதிரி கொதிக்க வச்சு எடுத்தோம்னா அதற்கு பேர் மணப்பாகு அப்படின்னு சொல்கிறோம் ஆடாதொடை மணப்பாகு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த குடிநீரோட ஆடாதோடை குடிநீரோட நம்ம பாகுபதம் மாதிரி காய்ச்சி எடுக்கும் பொழுது மணப்பாகு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த ஆடாதொடை மணப்பாகவும் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து இந்த ஆடாதொடை குடிநீரோட குடிநீர் செஞ்சுட்டு அதில் வந்து அதிமதுரமும் தாளிசி தாலிசி பத்திரியும் நம்ம ஆட் பண்ணி அதையும் வந்து நம்ம நல்ல மணப்பாகு மாதிரி ரெடி பண்ணி வச்சு அதையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரியான முறைகளில் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வச்சு அதை தொடர்ச்சியாக நம்ம ஒரு மூன்று மாத காலம் வெறும் வயிற்றில் காலையிலும் நைட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும் எடுத்துக்கும் பொழுது எல்லா விதமான சளி தொந்தரவுகளும் சரியாகும் அதாவது சளியோட கலந்து ரத்தமும் வெளியில் வருது அதாவது வரும்பொழுது அந்த சளிகளில் வந்து இப்ப கட்டியே இருக்கக்கூடிய சளிகளில் பார்த்தோம்னா அந்த பிளட் வந்து ஒரு ஒரு நூல் மாதிரி வரும் இல்லைனா அப்படியே ஃப்ரெஷ் பிளட்டாக வரும் இல்லை டாட்ஸ் மாதிரி வரும் இந்த மாதிரியான சளியோடு கலந்த இந்த ரத்தமும் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த ஆடாதொடை மணப்பாகோ இல்லை ஆடாதொடை கஷாயமோ ஆடாதொடை சூரணமோ வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படின்னா இப்போ இரண்டு வயது பிள்ளை அப்படின்னா இரண்டு எம்எல் கொடுக்கலாம் கண்டிப்பாக தேன் கலந்து நம்ம கொடுக்கணும் அதே மாதிரி ஆடாதோடை மனப்பாக செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு ஒரு கிராம் மட்டும் கொடுக்கலாம் ஆடாதொடை குடிநீர் கஷாயம் மாதிரி போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன பிள்ளைங்க அப்படின்னு சொன்னால் ஃபிஃப்டீன் எம்எல் குடிக்கலாம் அடல்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தேர்ட்டி எம்எல் வந்து எடுத்துக்கலாம் இல்லை நுரையீரலில் சளி தொந்தரவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது சுவாச குழாய்கள் அதிகமாக இருக்குது வீசிங் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கஷாயம் வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சிக்ஸ்டி எம்எல் வந்து தேனில் கலந்து எடுத்துக்கலாம் எடுக்கும் பொழுது அந்த சளிகள் எல்லாமே கரைஞ்சி கரைஞ்சி அவங்களுக்கு இருமொழி மூலிமா வெளியே வர ஆரம்பிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையே என்ன அப்படின்னா நுரையீரல் உள்ளே இருக்கக்கூடிய கோழையை வந்து நம்ம வெளியேற்றணும் அந்த வெளியேற்றுறதுக்கான முயற்சிகள் நம்ம யாருமே பண்ணுறதில்ல ஆர்டிஃபிஷியலாக வந்து இன்ஹேலர் வந்து யூஸ் பண்ணுறோம் டெம்பரவரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால தான் நமக்கு இந்த பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது ஸோ நுரையீரலுக்கு தேங்கி இருக்கக்கூடிய அந்த சளிகளை வந்து நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே இன்ஹேலர் நமக்கு தேவையப்படாது ஸோ அதனால் இந்த ஆடாதொடை கஷாயமோ நான் சொல்லக்கூடிய மருந்துகளில் ஏதாவது ஒரு ஒரு முறைகளை வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சளி தொந்தரவுகள் சரியாக ஆரம்பிக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய வந்து சாக்லேட்ஸ் எடுப்பாங்க இல்லை ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் எடுப்பாங்க இல்லை ஐஸ்கிரீமு ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு சளி பிடிக்கும் த்ரோட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்கும் மூக்கிலேருந்து நீர் வடிகர ஆரம்பிக்கும் ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆடாதோடைய மனப்பாகு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்டாக இருக்கும் அது வந்து தொடர்ச்சியாக ஒரு ஃபைவ் டேஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே க்யூர் ஆகும் அந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த டான்சிலைட்டிஸ் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய அந்த டான்சிலைட்டிஸும் வந்து இந்த ஆடாதோடைய மனப்பாக பொழுது நல்லாவே ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அந்த சதைகளும் தானாகவே குறுங் குறைய ஆரம்பிக்கும் அதாவது ஈஸ்டோஃபில்லியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ் நிறைய பேருக்கு வந்து ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது ஈஸ்னோஃபில் கவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அவங்க அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஆழாதோட கஷாயம் தொடர்ச்சியாக ஒரு மூன்று மாத காலம் எடுத்ததுக்கு அப்புறமா ஈஸ்னோஃபீல் கவுண்ட் எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நெகட்டிவ்னு வரும் அந்த இன்ஃபெக்ஷன் ரேட் வந்து கண்டிப்பாக குறைஞ்சி அவங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும் இது வந்து நம்ம அனுபவப்பூர்வமாக நான் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கியூர் பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து வந்து பிராங்கைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கும் அதாவது நுரையீரல்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சுவாச குழாய்களில் நமக்கு அடைப்பு இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த பிராங்கியூல்ஸ் எல்லாமே நமக்கு ப்ராப்பராக வேலை செய்கிறதில்ல ஸோ அந்த மாதிரி அந்த அந்த சுவாச குழாய்கள் எல்லாமே இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால பிராங்கைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸுக்கும் நம்ம இந்த ஆடாதோட கஷாயம் வந்து எடுத்துக்கலாம் பெஸ்ட்டு வந்து ஆடாதோடை சிரசம் சுரசம் வந்து எடுக்கும்போது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதாவது ஆடாதோட இலையை வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே இடித்து சாறு எடுக்கிறதுல அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது ஸோ அதனால் அந்த ஆ ஆடாதோடை சுரசம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த ப்ராங்கைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்கும் ஸோ சின்ன வயதுலேருந்து வயதானவங்களுக்கு வரைக்குமே இந்த ஆடாதோடை மூலிகை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சளி தொந்தரவுகள்லேருந்து நம்ம ஈஸியாக வெளியில் வந்துடலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் எடுத்துக்கிட்டால் போதுமானது இல்லை ரொம்ப சளி அதி பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் தொடர்ச்சியாக எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து கியூராக ஆரம்பிக்கும்